ஹாய் கேஸ் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சின்னதாக ஒரு வாழ்கனி தான். அதுக்கு வந்து நான் ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்து அதை ஃபோல்ட் பண்ணி ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கிறேன். இதில் நம்ம சின்னதாக ஒரு பட் ரோஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் 8 பீசஸ் எடுத்துருக்கேன், 4 பீசஸாக பிரித்து வச்சிட்டேன். இப்போ நீங்கள் எப்பயுமே ரோஸ் செய்கிற மாதிரி 3 டைம்ஸ் ஃபோல்ட் பண்ணி அதை வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட் பூவில் வந்து ஒரு பெட்டல் மட்டும் வெட்டி எடுத்துருங்க. செகண்டும் நீங்கள் அதே மாதிரி ஒரு ரோஸ் செஞ்சு செகண்ட் பூவில் வந்துட்டு நீங்கள் செகண்டாக செய்கிற பூவில் வந்து 2 பெட்டல்ஸ் வெட்டி எடுத்துருங்க. தேர்ட் பூலையும் அதே மாதிரி தான், 3 பெட்டல்ஸ் வெட்டி எடுத்துருங்க. ஃபோர்த்து பூவில் அதே மாதிரி தான், நீங்கள் 4 பெட்டல்ஸ் ஈவனாக வெட்டி எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஃபோர்த்து பூ செஞ்சு முடிக்க போகிறேன். ஃபோர்த்து பூ நான் ஈவனாக வெட்டி எடுத்துட்டேன். நீங்கள் வெட்டி எடுத்த ஷீட்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் வந்து சுருட்டி சுருட்டி ஒரு சின்ன பட் ரோஸ் மாதிரி பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் அது மாதிரி சின்ன சின்னதாக சுருட்டி சுருட்டி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் எடுத்து வச்சதை அப்படியே ஆர்டர் வைஸாக ஒட்டிக்கோங்க. நான் இப்போ வந்துட்டு 2 பூ செஞ்சிட்டேன். வந்து க்ரீன் கலரில் நான் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், அதுலேயே ரவுண்ட் போட்டுக்கிறேன். 8 பீசஸ் வர்ற மாதிரி நான் 8 பீசஸையுமே அதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ப்ளூ கலர் வந்து ஹாஃப் ஷீட் மட்டும் கிழிச்சிட்டு அதில் வந்து 4 பீசஸ் மட்டும் வர்ற மாதிரி ரோஸ் இது பண்ணி எடுத்துக்கிறேன், ரவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் வந்து எனக்கு பிடிச்ச 5 கலர் எடுத்திருக்கேன், 5 கலரையுமே ரவுண்டாக வெட்டி எடுத்துக்கேன். வந்துட்டு ப்ளூ கலர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை வந்து நான் நீளமாக ஒரு பேப்பர் மாதிரி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் டபுள் சைட் டேப் எடுத்து நான் வந்து அதில் வந்து இந்த நான் செஞ்சு வச்சதை மடக்கி வச்சதை அப்படியே லைனாக ஒட்டிக்கிட்டேன். வந்துட்டு இன்னொரு செட் டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டி இதில் வந்து நான் ரெட் அப்படியே ஒட்டிக்கிட்டேன். திரும்பவும் டபுள் சைட் டேப் எடுத்து ஒட்டி பர்பிள் ஒட்ட போகிறேன். பர்பிள் ஒட்டுறதுக்கு இது சரியாக வரல. அப்புறம் வந்துட்டு நான் திரும்ப ஒரு ரோஸ் செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ நான் ரோஸுக்கு அந்த இது எடுத்திருக்கேன். நான் திரும்ப அதே மாதிரி ஒரு ஃபஸ்ட் பூவில் வந்து ஒரு பெட்டல் கட் பண்ணி எடுத்துட்டேன். செகண்ட் பூவில் வந்து 2 பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் பூக்கு வந்துட்டு நான் வெட்டிகிட்ருக்கேன், இப்போ நான் வரைஞ்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வெட்டி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா அதில் 2 பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுக்கிறேன். 2 பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அந்த 2 பெட்டல்ஸே எடுத்து வச்சுட்டேன். எடுத்து இதே மாதிரி நான் 3rd ஒன்றும் செஞ்சிட்டேன். அதில் வந்து 3 பெட்டல்ஸ் கட் பண்ணி எடுக்க போகிறேன். 3 பெட்டல்ஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நான் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒட்டி வச்சிட்டேன். இப்போ வந்து 4th பூக்கு வந்துட்டு 4 பெட்டல்ஸ் ஈவனாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிங்கனாலே 4 பெட்டல்ஸ் வரும். இப்போ நீங்கள் திரும்ப செஞ்சதெல்லாம் வந்துட்டு அதெல்லாம் வந்து திரும்ப திரும்ப ஒட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்கள் செஞ்சு வச்சதெல்லாம் அப்படியே லைனாக ஒட்டிக்கோங்க. வந்து நான் பர்பிள் அதுமாதிரி செஞ்சிட்டேன். எனக்கு பர்பிள் ஓட்டுறக்கு அது சரியாக வரல, அதுங்கிட்டு நான் ஃபுல்லாமே வந்துட்டு இதில் செஞ்சுட்டேன், கம் ஒட்டிட்டேன். இப்போ வந்துட்டு நான் அதை சுற்றி அப்படியே லைனாக ஒட்டிட்டேன். வந்துட்டு மேலே பாட்டம்க்கு ஒரு ஷீட் ஒட்டிட்டேன். வந்துட்டு அதில் டபுள் சைட் டேப் வச்சு த்ரெட் ஒட்டிட்டேன். இப்போ நம்ம செஞ்ச பூவெல்லாம் வந்து அதில் ஒட்டிட்டேன். இப்போ கீழே அழகாக தொங்குறதுக்கு வந்துட்டு பீட் பால்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சின்ன பூ மாதிரி பண்ணிட்டேன். இப்போ வந்துட்டு அதே டபுள் சைட் டேப் வச்சு அங்கே ஒட்டி வச்சிட்டேன். இதை ஃபினிஷிங் டச் எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.